என்னுடைய பெயர் பெஞ்சமின் மார்ட்டின் சத்யநாதன். நான் வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக வந்து ஓய்வு பெற்றேன், ஓய்வு பெற்றேன். நான் வந்து ஆங்கில இலக்கியம் பிஏ அது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நான் வந்து 1963 போர்டு கழக உயர்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பூவிருந்தவல்லியில் படித்தேன். அதாவது 6வது முதல் SLC வரை அங்கே தான் படித்தேன். 63 அதற்கு முன்னாலே கூட எங்களுக்கு வந்து இந்த தமிழ் உணர்வுன்றது அதிகமாக ஊட்டப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து திமுக பத்திரிகைகள், அது இல்லாத எங்களுடைய தமிழாசிரியர்கள். அவர்களை பற்றி சொல்லணும்னா அழகு வேலனார் ஒருத்தர், வீரபாகுன்னு ஒருத்தர், அவங்க ரெண்டு பேரை மறக்க முடியாது. அவர்கள் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து தமிழ் உணர்வை ஊட்டினார்கள். அடுத்தது என்ன பேசுவாங்க வந்து அவங்க என்ன பேசுவாங்க வந்து அதாவது தமிழ் மொழியை பற்றி அவர்கள் மிக சிறப்பாக சொல்வார்கள். அதே நேரத்தில் மறைமுகமாக இந்தி ஏகாதிபத்தி இந்தி மொழியை பற்றி அவர்கள் மறைமுகமாக சொல்வார்கள். இதெல்லாம் மாணவர்கள் பருவத்திலே எங்களுடைய மனசில் ரொம்ப தீவிரமாக பாதிப்பு உண்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் திமுக கழகத்தினுடைய பத்திரிகைகள், அவங்க நிறைய பத்திரிகைகள் நடத்தினாங்க. அதாவது மாணவர்களாகிய நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பத்திரிகை வாங்கி படிக்கிறது. அடுத்தது இலக்கிய மன்றங்கள், அது வந்து மிகப்பெரிய பங்காற்று. அதாவது என்ன இலக்கிய மன்றங்களுடைய முக்கியமான பொருளாக இருக்குன்னா, நாங்கள் வந்து நூலகத்தை ஒவ்வொரு மாணவரும் கட்டாயம் இப்போது பயன்படுத்தி தான் தீர வேண்டும். பள்ளியில் பயன்படுத்திய நாங்கள் படித்த புத்தகங்களை பற்றி இதில் வந்து இலக்கியம் என்ற கூட்டங்களில் நாங்கள் பேச வேண்டும். பெரும்பாலும் எல்லா மாணவர்களும் வந்து பேசுவார்கள், மிக மிக சிறப்பாக பேசியவர்களும் உண்டு. என்னை போனால் கொஞ்சம் தட்டு தட்டு மாதிரி அந்த காலத்தில் பேசுவோம். ஒவ்வொரு வாரமும் நடக்குமா? ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை, அதுக்காக கடைசி மாலை வேளையில் கடைசி வகுப்பு அதுக்காக ஒதுக்கப்படும். இலக்கிய மன்றத்துக்காகவே, இலக்கிய மன்றத்துக்காக அது ஒதுக்கப்படும். இலக்கிய மன்ற கூட்டங்கள் மாதம் வர வாரம் நிச்சயமாக நடக்கும். அதில் வந்து ஆர்வமோடு கலந்து கொள்ளும். அதான் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி. நூலகத்தை நூலில் படித்ததை வந்து விவாதிப்போம். அடுத்தது விளையாட்டு, அந்த விளையாட்டு பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அது வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு அது ஒரு பெரிய அம்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த உணர்வு வந்து இந்தி எதிர்ப்பு உணர்வுன்றது வந்து எங்களுக்கு வந்து இந்த தமிழாசிரியர்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நூல்கள் இதெல்லாம் படிக்க படிக்க எங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுச்சு. அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்திய நாடுன்னு சொல்ல மாட்டோம், இந்தி ஏகாதிபத்தியம் அல்லது இந்திய ஏகாதிபத்தியம். அந்த இந்திய ஏகாதிபத்தியன்ற வார்த்தை வந்து எங்களுக்கு அப்படியே பசுமரத்து ஆணி போல் எங்கள் மனசில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 63 வந்து இந்திய பாக ஆசிரியருக்கு எதிராகவே நாங்கள் சில கோஷம்லாம் போடுவோம். அப்புறம் கண்டிப்பார், அப்புறம் தலைமை ஆசிரியர்கிட்ட கொண்டு போவார். தலைமை ஆசிரியர் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டார். இந்த அடிப்படையில் நாங்கள் இருந்தோம். இப்போ பாடத்திட்டத்தில் இருந்தது இல்லையா? பள்ளியில் வந்து எங்களுக்கு இந்தி பாடம் வந்து ஒரு, அதாவது அது 2வது மொழியாக எங்களுக்கு சொல்லித்தரப்படும். முதல் மொழி தமிழ், 2வது மொழி இந்தி, 3வது மொழி தான் ஆங்கிலம். அப்படிதான் இருந்தது. ஆனால் இந்தி வந்து எங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து மதிப்பெண்கள் போடுவார்கள், அதை வந்து
எங்களுடைய தேர்வுக்காக அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் அதுக்கான பீரியடே வாதியார் எல்லாம் எல்லாம் உண்டு. இந்தி வாதியார் இருப்பார், பீரியடு ஒதுக்கப்படும். வாரத்துக்கு 5 நாள், அநேகமாக 5 நாட்கள் என்று நினைக்கிறேன் அது இந்தி வகுப்பு நடக்கும். ஆனால் இரண்டாவது மொழியாக கற்பித்தாங்க. ரெண்டாவது மொழியாக கற்பித்தார், அதான் முக்கியமான ஒரு மூன்று மொழி திட்டம். போது முதல் மொழி தமிழ், ரெண்டாவது இந்தி, மூன்றாவது தான் ஆங்கிலம் இருந்தது. அதுக்கப்புறம் இலக்கிய மன்றங்கள் எங்களுக்கு அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பச்சையப்பன் கல்லூரியில் புதுமுக வகுப்பில் சேர்ந்தேன். அதுதான் பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டும் தமிழ் பாடம்னுவாங்க. அங்கே வந்து அதிகமான தமிழ் உள்ளது. அங்கே மாணவர்கள் வந்து எப்படியோ அதுக்காக வருவாங்க போல, அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. தமிழ் அங்கே வந்து இலக்கிய மன்றங்கள், அதே மாதிரி பத்திரிகைகள், திமுக பத்திரிகைகள், இதெல்லாம் படித்து அந்த நேரத்தில் திமுக கழகம் வந்து நாங்கள் 65, அதுக்கு முன்னாலே திமுக வந்து கருப்பொடி காட்டுறது, இந்திய எதிர்ப்புக்கான கூட்டங்கள், அந்த கூட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் போவோம். வந்து இங்கேருந்து மேற்பூருக்கு கூட சைக்கிளில் நாங்கள் போயிருக்கிறோம். அதாவது திரு கருணாநிதி அவருடைய உரையை கேட்பதற்கு, அதே மாதிரி நாஞ்சில் மனோகரன், அதே மாதிரி அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன், இவர்களெல்லாம் ரொம்ப அழகாக பேசுவார்கள். அந்த உணர்வு வந்து உணர்வுபூர்வமாக அவர்கள் பேசினாங்க. முக்கியமாக அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்திய வந்தால் தமிழர்களாக நாம் இரண்டாம் தர குடிமக்களாகி விடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து எங்களுடைய ஆழமாக பதிஞ்சது. அதுக்கப்புறம் பண்பாட்டு ரீதியில் நாம் பாதிக்கப்படுவோம், எல்லாத்திலும் பாதிக்கப்படுவோம், தமிழ்மொழி ரொம்ப வீழ்ச்சி அடையும் அப்படின்றத அவர்கள் சொல்லும் பொழுது, ஏற்கனவே எங்கள் உள்ளத்தில் இருந்த தமிழ் மொழி உணர்வு, தமிழ்மொழி உணர்வு எங்களுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப சுலபமாக கிரகிக்க வச்சிருச்சு. அப்புறம் 1965 தான் மாணவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. மாணவர்கள் கையெழுத்தும் போது திமுக கழகம் வந்து அந்த போராட்டத்தை கைவிட்டு விடுகிறது. இதற்கு நடுவில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்போது வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறவர் கருணாநிதி, சாரி பக்தவசனம் அவர்கள். அதுக்கப்புறம் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் நந்தா, அவர் வந்து இந்தி வெறியர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் நாங்கள் இருக்கின்ற நேரத்தில் மாணவர்களுக்கு வந்து அந்த எழுச்சி ஏற்பட்டு நாங்கள் வந்து கருப்பு கொடி போராட்டம் நடத்த வேண்டும் அப்படின்ட்டு ஏற்கனவே அதுக்கு முன்னாலேயே கல்லூரிகளில் வகுப்பு புறக்கணிப்புலாம் நடந்த காரணத்தால் என்ன ஆச்சுன்னா, கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன. இப்போ அதுக்கு முன்னாலேயே வந்து கல்லூரிகள்லாம் பச்சைப்பன் கல்லூரி நடக்கும் இல்லை, பச்சைப்பன் கல்லூரி, பிரசிடென்சி கல்லூரி, இது ரொம்ப முக்கியமான கல்லூரிகள். அடுத்தது தியாகராக கல்லூரி, இதுதான் அந்த ஆரம்பத்தில் இருந்த நிலைமைகள். தியாகராயன கல்லூரியில் தான் மாணவி சர்வணம் இன்னைக்கு அவங்க வந்து இறந்துட்டாங்க. திமுக கழகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் அவர்கள் இருந்தார்கள். தியாகராயன கல்லூரி எனக்கு நினைவு இருக்கிறது. எங்களுடைய பச்சைப்பன் கல்லூரியில் அநேகமாக திரு துரைமுருகன் அவர்கள் முதுகலை பயின்று கொண்டிருந்தார். இது அந்த நேரத்தில் எனக்கு என் நினைவில் வரக்கூடிய நினைவுகள். அடுத்து மாணவர்கள் என்ன பண்ணோன்னா, அந்த அதாவது ஜனவரி 26 1965 துக்க தினமாக அணிவித்து கருப்பு கொடி அணிந்து பண்ணோம். இங்கே பூர்ந்த வழியில் என்னன்னா, பூர்ந்த வழியில் இங்கே ஒரு 4-5 மாணவர்கள் நாங்கள் என்ன பண்ணோம், கருப்பு பேண்ட் அணிஞ்சு ரோட்டில் நடந்து ஹைஸ்கூலில் வந்து, அதாவது எங்கள் பள்ளிக்கூடத்தில் இது கொடியேற்று விழா நடக்குது. அப்போ உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வரல போராட்டத்துக்கு,
நாங்கள் போனோம். எவ்வளோ பேர் போனீங்க? ஒரு 4 பேர் தான் போனோம். அந்த 4 பேரும் போகும்போது எங்களை தடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பல ஆசிரியர்கள் எங்களை பார்த்து சிரிக்கவும் செஞ்சாங்க. அதாவது அந்த சிரிப்புன்றது வந்து எங்களுக்கு ஒரு வரவேற்பாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாணவர் இடத்துல சும்மா அப்படி ஒரு நடந்து இந்த மாதிரி ஒரு தடுப்பு தினம். அதுக்கப்புறம் வந்துட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். அதுக்கப்புறம்தான் மாணவர் ராஜேந்திரன் என்கின்றவர் துப்பாக்கி சூட்டில் பலியானார். அதுதான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரி மாணவர்களையும் போராட்டத்துக்கு வேகமாக ஈர்த்த ஒரு விஷயம் அதுதான். அந்த மாதிரி மதுரையில் இருக்கிற கல்லூரியிலேருந்து திரு காளிமுத்து, விருதுநகர்லேருந்து திரு சீனிவாசன், ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சைப்பன் கல்லூரியில் துரைமுருகன், சர்க்குணம் மாணவி சர்க்குணம் அவங்க தியாகராயர் கல்லூரி, இந்த அடிப்படையில் அவர்களெல்லாம் அங்கே இருந்தார்கள். அவர்கள் வந்து முதல் வந்து அவங்களுடைய நோக்கமே இது போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் அங்கேயும் நாங்கள் கலந்து கொண்டோம். அதாவது எப்படின்னா, நான் வந்து அப்பொழுது ஓட்டேரின்ற பகுதியிலேருந்து அங்கேருந்து படிக்க பச்சைப்பன் கல்லூரி வருவேன். என் கூட ஒரு 4-5 கல்லூரி மாணவர்கள் வருவாங்க. அவங்க எல்லாம் அப்போ அங்கேருந்து நடந்து வர்றது, பஸ்ஸில் போகிறது, இதெல்லாம் இந்தி ஒழிகின்ற சத்தம் போடுறது, இந்த மாதிரிலாம் அங்கே நிரம்ப செய்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கல்லூரி விடுமுறை விட்டபோது எங்களுடைய போராட்டம் கொஞ்சம் தொய்வடைய மாதிரி தெரிஞ்சது. ஆனால் தென் மாவட்டங்களில் அது வேகமாக பற்றி கொண்டது. அதாவது அப்போது அரசாங்கம் என்ன செய்வது என்று தெரிய முடியல. அதுக்கப்புறம் மாணவர்கள் மேலே தடி அடி இதெல்லாம் அங்கங்கே நடந்தது. இங்கே கூறுதல் என்ன ஆச்சுன்னா, நான் அந்த மாணவர் ராஜேந்திரனுக்காக நாங்கள் பல்வேறு அமைப்புகள்லாம் நிதி சூழ்நிலைக்கு அந்த குடும்பத்தை தர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து கூறுதல்லி நெடுஞ்சாலையில் நாங்கள் ஊர்திகளெலாம் நிறுத்தி வசூல் செய்து கொண்டிருக்கோம். அப்பொழுது செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தார். அது எங்களுக்கு அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்லாம் நாங்கள் கவனிக்கலை. ஆனால் டபாலி அணிஞ்ச ஒரு அரசு ஊழியர்லாம் இருந்தாங்க. அவர் உடனே இறங்கிட்டார். நான் ஒரு காரை மடக்கிட்டு எல்லாம் சூண்டுக்கிட்டு நீங்கள் கொடுக்கணும், நிதி கொடுக்கணும். அவர் உடனே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போது என்ன பண்ணிட்டோம்னா, நாங்கள் யுவாரின் 5th காலம் ஆங்கிலத்தில் சொன்னோம். யுவாரின் 5th காலம் அப்படின்னு சொல்லிட்டுனா அது 5th படைன்னு சொன்னோம்னா அவருக்கு கோபம் வந்துச்சு. உடனே எப்படியோ வண்டியெல்லாம் நான் கலெக்டர்னு சொன்னார். அப்போ நாங்கள் கொஞ்சம் இது என்ன போங்க அப்படின்னு சொல்லி போயிட்டோம். அவர் போனவர் நேராக பக்கத்துலேயே ஒரு 100 அடி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹைஸ்கூல் நீங்கள் என்ன ஏற்பாண்டிருக்கீங்க, அங்கே வந்து என் காரையே வச்சு என்ன 5th படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று அவர்களுக்கு இப்போ வந்து ஒரு 12 காவலர்கள் வந்தாங்க. எங்களை நாங்கள் இஞ்சி ஒழுகி ஒழுங்கி சத்தம் போடுறோம் அதெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை தடியை கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் அடித்தவொன்னே அப்புறம் விட்டுட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், நான் முதல்ல இருந்ததால் என்னை வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நீ தான் எல்லாத்தையும் காணும் அப்படின்னு பலர்னு கன்னத்தில் அறிஞ்சார். எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம், அவங்க போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்த பிறகு அன்று மாலையே சிபிசிஐடி அல்ல சிஐடின்னு நினைக்கிறோம், அப்போ சிஐடின்னு தான் அவங்க வந்து எங்களை வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. வீட்டில் எங்கள் வீட்டில் விசாரிச்சுன்னா, நான் வந்து ஒரு நண்பர் வீட்டில் இருந்தேன், அவங்க அங்கே இருக்கிற அங்கே இருப்பான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் அவங்க விசாரிச்சுன்னா வந்தார். வந்தோடனே அவர் கொஞ்சம் மென்மையாக எங்ககிட்ட பேசினார். எதுக்கு தம்பி, கலெக்டர் இருக்கா, அதெல்லாம் நாங்கள் வந்ததுக்கு காரணமே இது தான், எங்களுக்கு ரொம்ப
அவர் எங்களை திட்டுறாரு, நீங்கள் அவரை திட்டினது போ எங்களை திட்டுறாரு, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாமல் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் சொல்லலை எங்களால் இருக்கும். அப்போ வந்து தமிழ்நாடு பூரா மாணவர்களுடைய போராட்டம் தீவிரம் அடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்படி வரும்போது கடைசியில் நேருவினுடைய உறுதிமொழி வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அதாவது இந்தி பேசுகின்ற இந்தி பேசாத மாநிலங்களுடைய மக்கள் விரும்புகின்ற வரை ஆங்கிலம் வந்து ஆட்சி மொழியாக, ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் ஹிந்தி அப்போ வந்து ஹிந்தி இது எடுத்துடுறாங்க இல்லையா, ஹிந்தி மொழி பாடத்தை எடுத்துடுறாங்க. மொழி போராட்டம் ஏற்கனவே இல்லை, ஹிந்தி வந்து ஒரு மொழி பாடமாக இருக்கிறது எடுத்துறாங்களா மொழி பாடம்லாம். அதுக்கப்புறம் நான் கல்லூரியில் போயிட்டேன், அதனால் இங்கே எடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற விவரம் எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த போராட்டம் அப்படியே அதுக்குள்ளேயோ 65-66 வரும்போது பொது தேர்தலுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. ஏற்கனவே இந்த நேரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் போராட்டம் விலக்கப்படுகிறது. நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறீங்களா இவங்களுக்கு திமுக? அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் என்ன பண்ணும், அதே வேகத்தில் திமுக கழகத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறது. மாணவர்கள் வந்து மிக தீவிரமாக அந்த எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த பகுதியில் வந்து நாவலமன்றவர் இங்கே தங்கியே எங்கள் கூட தங்கியிருந்தார். அப்போ வந்து இங்கே வந்து பக்த வச்சனம் தான் இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர். ஆமாம், அவரை எதிர்த்து வந்து டி ராஜரத்னம் அப்படின்றவர் இங்கே நின்னார். அவருக்காக நாங்கள் ரொம்ப பாடுபட்டோம். அதெல்லாம் அதனால் அந்த மாணவருடைய எழுச்சி வந்து மாணவருடைய இது வந்து திமுக அந்த 1967 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய காரணிகள் அது ஒன்று. அதாவது அது முக்கியமாக காரணியாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாணவர்கள் வந்து அவங்க பெற்று அவங்க பிள்ளைகள் சொல்கிறது தான் பெற்றோர்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த இது ஓட்டு போடுங்க அப்போலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆட்களை கூட்டிகிட்டு போவோம். அந்த எலெக்ஷன் நேரத்துலாம் ஆட்களை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய் வாக்கு போட வச்சோம். உதய சூரியன் தினத்துக்கு போட வச்சோம். அது வந்து திமுக சர்க்குணத்துக்கு ஆதரவாக நீங்கள் போய் பிரச்சாரம். அதுக்கப்புறம் சர்க்குணம் வந்து அதுக்கு முன்னாலே இந்த எலெக்ஷன் நடந்தது, அதாவது மாநகராட்சி எலெக்ஷன். அவங்க அப்போ ஏதோ எம்ஏலாம் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்து அந்த மாணவி சர்க்குணம், மாணவி சர்க்குணம்னே அப்போ போடுவாங்க. அவங்க வந்து அந்த பெரம்பூர் பக்கத்தில் ஏதோ ஒரு தொகுதி, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த தொகுதியில் அவங்க அந்த அந்த அதாவது மாநகராட்சி உறுப்பினருக்கு போட்டிட்டாங்க. நாங்கள்லாம் பச்சைப்பன் கல்லூரி உடைய மாணவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் போய் அவருக்கு வந்து நாங்கள் வாக்கு சேகரித்தோம். அதுக்கப்புறம் பொதுத்தேர்தலில் எல்லாமே மாணவர்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கழகத்துக்கு போட்டோம். அதோட என்னுடைய அரசியல் வாழ்க்கையை அதை பற்றி சொல்கிற தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய விளைவுகளை பற்றி நான் வந்து கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். அதாவது நாம் எதை சொன்னமோ, அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னமோ, ஆனால் அந்த நிலைமை இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டிருக்கணும். எப்படின்னு கேட்டால் இப்போது இந்திய ஏகாதிபத்தியமும் இருக்குது, ஆனால் இன்றைக்கி தெரியல. ஏன்னா எந்த கட்சியும் வந்து இந்திய ஏகாதிபத்தியம் இருப்பதாக யாரும் இங்கே சொல்கிறதில்ல. ஏன்னு கேட்டால் மாறி மாறி இவங்கள்லாம் பிஜேபி கூட காங்கிரஸ் கூட இந்த திராவிட கட்சிகள் கூட்டணி வைக்கிறதுனால அந்த ஏகாதிபத்தியம் அப்படின்ற வார்த்தையை அவர்கள் வசதியாக மறந்து விட்டார்கள். அது ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதனுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் இழந்து விட்டோம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா சாதாரணமாக நம்முடைய மாநில பட்டியலில் இருந்த கல்வியை இழந்துட்டோம். இன்றைக்கி நீட் தேர்வு வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே மாநில பட்டியலில் இருந்த க
கல்வியை நாம் இழந்தது தான். அது வந்து ஒரு முக்கியமான விளைவு. அதை வந்து திருப்பி எந்த திராவிட கட்சியும் திருப்பி கேட்கவே இல்லை. திருமதி இந்திரா காந்தி பீரியடில் அந்த மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு கல்வி எடுத்து செல்லப்பட்டது. அதுக்கப்புறம் உங்களோட கூட்டு சேர்ந்தவர்கள் அதிமுகவும் சேர்ந்தார்கள், திமுகவும் சேர்ந்தார்கள், யாருமே இதோட கோஷம் போடுகிறார்கள். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அது வந்து கோஷமாக தான் இருந்தது தவிர உண்மையில் அது வந்து அதை உயிர் பெறுவதாக, அது நடைமுறைக்கு வருவதாக தெரியவில்லை. அடுத்தது இந்த இந்திய ஒழிக்கிறதனுடைய விளைவு, ஆண்களை வந்து அந்த இடத்துல உட்காந்து இன்றைக்கி தமிழர்களை மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றி விட்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய விளைவு. அந்த விளைவை எதிர்த்து எதிர்கால மாணவர்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் அதற்கான சூழ்நிலை அவர்களுக்கு இல்லவே இல்லை என்பதுதான் மிக வருத்தமான ஒன்று. நன்றி.